காலைதோறும் புதியவை. ஜெயம் கொடுக்கும் தேவன். மே 21, வெள்ளி. நீ பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசையா 41:10. மேலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தில் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று பார்க்கின்றோம். தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் இருந்தார். அவர்களின் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதித்தார். தேவன் தாவீதோடு கூட இருந்தார். போருக்கு சென்றபோது புறஜாதியான பெலிஸ்தியனாகிய கோலியாத் தேவனை பற்றி அவமதித்து பேசியதை கேட்பதை சகிக்க முடியாமல் தாவீது எதிர்த்து நின்றபோது தேவன் தாவீதோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். சவுல் ராஜாவினால் வந்த உபத்திரவங்களில் தேவன் தாவீதோடே கூட இருந்தார். ராஜாவாக இஸ்ரவேலை ஆண்டபோது தேவன் தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தரின் ஆலயத்திற்கென்று பொருட்களை சேகரித்து வைத்த போதிலும் தேவன் தாவீதோடே கூட இருந்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக, திகையாதே என்று தேவன் நம்மை பார்த்து கூறுகின்றார். திரளான பாரமான காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது முதன் முதலாக நம்மை ஆட்கொள்வது திகைப்பு. நான் இதை எப்படி செய்து முடிப்பேன் என்று திகைப்பு வருகின்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நம்மை பார்த்து, நீ திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன் என்கிறார். தேவன் நம்மோடே கூட இருக்கும்போது நமக்கு எதிராக எதிராளியானவன் தீட்டுகின்ற எந்த திட்டமும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக எழும்புகிறவனை நீ குற்றப்படுத்துவாய் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று தேவன் நம்மிடம் கூறுகின்றார். பலவீனமான வேளைகளில் நாம் சகாயம் அற்றவர்களைப் போல நினைப்பதுண்டு. தேவன் நம்மை பார்த்து சொல்கின்ற வாக்குறுதி என்னவென்றால், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவன் நமக்கு துணையாக இருக்கின்றார். உலகத்தில் உள்ள எந்த மாயமான அந்தகாரங்களும் சூழ்ச்சிகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. உன் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்றெல்லாம் வாக்குரைத்த தேவன் அவ்வாக்குகளை நம் வாழ்க்கையிலும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்தங்கள் நம் வாழ்விலும் நிறைவேற நம்மை தேவனிடம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் வழி நடத்த ஒப்பு கொடுங்கள். ஜபம். எங்கள் பலவீனங்களில் எங்களை பலப்படுத்தி தாங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமேன்.